தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழக மாணவி கே கீர்த்தனா நீட் தேர்வில் 12 இடம் பெற்றது எப்படி? அரசு பள்ளி மாணவர்கள், அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் நீட் தேர்வில் வெற்றி பெற முடியுமா? வாங்க நேரடியாக வீடியோக்குள்ள போகலாம். தமிழக மாணவி கே கீர்த்தனா 676 மதிப்பெண்கள் பெற்று 12 இடம் பெற்றுள்ளார். இவர் சென்னை கே கே நகரில் சிபிஎஸ்இ பள்ளியில் படித்த மாணவி. இவர் வெற்றிக்கு என்ன காரணம்? சிபிஎஸ்இ பாடத்தில் இருந்து அதிக கேள்விகள் இடம்பெற்றதும், 2 ஆண்டுகளுக்கு மேல் தொடர் பயிற்சி எடுத்ததும் இவரோட வெற்றிக்கு காரணமாக கூறப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகள் தொடர் பயிற்சி என்பதிலிருந்தே இவருடைய விடாமுயற்சி வந்து நமக்கு தெள்ள தெளிவா தெரியுது. நீங்களும் நீட் தேர்வில் வெற்றி பெற செய்ய வேண்டிய விஷயங்கள் விடாமுயற்சி பிளஸ் தொடர் பயிற்சி. நிச்சயம் உங்களாலும் கே கீர்த்தனா போலவே நீட் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற முடியும். சரி, பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் வெற்றி பெற முடியாதா? ஏன் முடியாது? நடந்து முடிந்த நீட் தேர்வில் அரசு பள்ளி மாணவர்களும் வெற்றி பெற்றுள்ளார்கள். தமிழக அரசு பள்ளிகளில் 3 மாதம் சிறப்பு பயிற்சி பெற்ற 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மருத்துவ படிப்பில் சேர தகுதி பெற்றுள்ளனர். தமிழக பாடத்திட்டத்தில் படித்த சென்னையை சேர்ந்த மாணவன் சரண் என்பவர் எந்தவித பயிற்சியும் இல்லாமல் நீட் தேர்வில் 416 மதிப்பெண்கள் எடுத்துள்ளார். மற்ற மாநிலங்களில் பல ஆண்டுகளாக மருத்துவ நுழைவுத் தேர்வுகளை மாணவர்கள் எழுதி வருகின்றனர். தமிழக மாணவர்கள் இந்த ஆண்டுதான் முழுமையாக நுழைவுத் தேர்வு எழுத பதிவு செய்தனர். அதிலும் சில மாணவர்களுக்கு வெளி மாநிலங்களில் தேர்வு மையங்கள் போடப்பட்டன. முதல் ஆண்டில் பெரிய அளவில் பயிற்சி எடுக்காமல் 40% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதேபோல இந்த ஆண்டு முதலாக நீட் தேர்வில் பங்கு பெற்ற புதுச்சேரி மற்றும் மகாராஷ்டிரா மாணவர்களும் 40% தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழக அரசு சார்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட் நுழைவுத் தேர்வுக்கு 3 மாத பயிற்சி வழங்கப்பட்டது. இதை பயன்படுத்தியும் 100க்கணக்கான மாணவர்கள் மருத்துவ நுழைவுத் தேர்வுக்கு தேர்ச்சி பெற்று சாதித்துள்ளனர் என்றே சொல்லலாம். தமிழகத்தில் 2017 32,000 பேர் மட்டுமே நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றனர். இந்த ஆண்டு அதைவிட 13,000 பேர் அதிகமாக தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதாவது இந்த ஆண்டு 45,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழ் மொழியில் மட்டும் தேர்வு எழுத 24,000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்திருந்தனர். புதியதாய் கொண்டுவரப்பட்ட பாடத்திட்டங்கள் நிச்சயம் தமிழக அரசு பள்ளி மாணவ மாணவிகளையும் எதிர்காலத்தில் அதிக அளவில் நீட் தேர்வில் வெற்றியடைய செய்யும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நீட் தேர்வு குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் நீங்க தாராளமா கமெண்ட் பண்ணலாம். இந்த தகவல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.